வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மெட்ராஸ் விவசாயி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் விதையிலேருந்து முருங்கை வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். முருங்கை வந்து ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி வகை தான். இதை வந்து ரெண்டு வகையில் வளர்க்கலாம். ஒன்று வந்து அந்த முருங்கையோட கிளைய வச்சா வளரும், அப்படி இல்லைனா விதை போட்டு வளர்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து விதை போட்டு வளர்க்குற முறையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்கிட்ட ஒரு உடஞ்ச மண்பானை இருந்தது, அதில் வந்து நான் செம்மண் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் முருங்கையோட விதை. ஸோ இதில் இப்போ ஒரு விதையை எடுத்து இந்த மண்பானையில் சென்டரில் லைட்டாக பல்லை எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த விதையை போட்டு மேலே மண் போட்டு மூடிடுவோம். இப்போ அதில் தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், விதை போட்டு அஞ்சாவது நாள்லேயே அந்த முருங்கை விதை வந்து முளைச்சிருச்சு. இது வந்து ரெண்டாவது வாரம். ரெண்டாவது வாரத்தில் பாருங்கள், நாலு காம்பு மாதிரி விட்டுருக்கு. அடுத்து இது வந்து நாலாவது வாரம். நாலாவது வாரத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதை எடுத்து வந்து மண்ணில் வச்சுட்டேன். ஸோ இப்போ ரெண்டு மாதம் ஆச்சு. ரெண்டு மாதம் கழித்து பாருங்கள் இந்த முருங்கை நம்ம வச்சது எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பராகவே நல்ல இலைகள் விட்டு சூப்பராக வருது. ஸோ நீங்களும் இதே போல் முருங்கை விதை மூலமாக முருங்கை செடி வந்து ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மெட்ராஸ் விவசாயியை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.